மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். அவங்க கிறிஸ்து ஸ்கூலில் டீச்சராக எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் எப்படி இங்கே இந்த லாஅலெக்ரியா டூர் வந்து ஃபஸ்ட் டைம் போனீங்களா அல்லது ஆல்ரெடி ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கீங்களா? எங்கள் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், அவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த நோட்டீஸை பார்த்துட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் போயிட்டு வந்தாங்க. சரி சரி. அக்டோபர் மாதம் போயிட்டு வந்தாங்க. அவங்க போயிட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே நான் வந்து அக்டோபர் மாதமே ஃபஸ்ட்டு இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். என் கூட மொத்தம் 20 பேர் வந்தாங்க. எங்கள் அண்ணன் ஃபேமிலி, என் ஒய்ஃப் ஃபேமிலி, அவங்க அந்த சைட்லேருந்துலாம் வந்தாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் போனாங்க. மொத்தம் 20 பேர் போனாங்க. சைல்டு அடல்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நாங்கள் போனது வந்து மார்ச் 18 ரிட்டர்ன் வந்து மார்ச் 22 வந்தோம். இப்போ நீங்கள் லாஅலெக்ரியா உங்களுக்கு யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்துது? உங்களுக்கு எப்படி தெரியும் லாஅலெக்ரியாவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் வச்சுருக்காங்கிற தகவல்? அதான் எங்கள் அப்பா அம்மா போயிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு. அவங்க வந்து ரெடி கார்டு தான் கொடுத்து போனாங்க. இஎம்ஐ இருக்குது அப்போ சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இஎம்ஐ இது பண்ணோம். மாதத்தவணை முறையில் கட்டினீங்க? ஆமாம் ஆமாம். சரி சரி. உங்கள் ஃபேமிலியே 20 பேர் போனீங்களா? ஆமாம் ஆமாம். எங்கெல்லாம் நீங்கள் போனீங்க? ஃபஸ்ட்டு கார்டன் பை த வே போனோம், கார்டன் போனோம். அதுக்கப்புறம் அக்வாரியம் கூப்பிட்டு போனாங்க. ஃபுல்லாக அந்த இது உள்ளே ஃபுல்லாக அந்த அக்வாரியம் ஃபுல்லாக போனோம். அது உள்ளே ஃபுல்லாக நல்லா சுற்றி காமிச்சாங்க அது உள்ள. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் டே தான் வந்து ஜூ நைட் சஃபாரி கூப்பிட்டு போனாங்க. எல்லாமே அவர் என்ன சொன்னாரோ எல்லாமே ஃபுல்லாக கூட்டிகிட்டு போனாங்க எல்லா இடமும். எதுவுமே வந்து நாங்கள் எங்கேயுமே என்ட்ரன்ஸ் எதுக்குமே காசு நாங்கள் பே பண்ணல. இங்கே பே பண்ணதோடு அவ்வளோதான். எதுவுமே 1 ரூபி கூட நாங்கள் அங்கே போய் பே பண்ணல சுத்தமாக. ஃபுல்லாக அவர் என்ன இது பண்ணாரோ சார் எல்லாமே டே 1லேருந்து 4 வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே சுற்றி காமிச்சாங்க. அதான் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தமிழ்நாடு ஐட்டம் தான் எல்லாமே. இந்த ஃபுட்டு நாங்கள் உண்மையாக ரொம்ப பயந்தோம். இங்கேருந்து போகிறமே குழந்தைங்களை கூப்பிட்டு எப்படி இருக்குமோ ஃபுட் அப்படின்னு பார்த்தோம். பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே என்ன சாப்பிட்றமோ சேம் திங் தான். அங்கே நாங்கள் ஸ்டே பண்ண பிளேஸ் பேர் வந்து லிட்டில் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லாக அங்கே இந்தியா அந்த நம்ப ஃபுட்டு தான். பூரியிலேருந்து சப்பாத்திலேருந்து எல்லாமே அவைலபிள். சாப்பாடு ரசம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் அங்கே போய் வெளிநாட்டில் போய் தவிப்பான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அதை பார்க்கல? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் பயந்துட்டு போனோம். இவ்வளோ கம்மியாக வாங்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்களாம். பட் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சார் சொன்ன மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணாரு. இனிமேட்டு எங்கே போனாலும் கண்டிப்பாக லாஅலெக்ரியா தான் புக் பண்ணிவிட்டோம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இந்த அந்த தொகையே உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையே உங்கள் சந்தேகத்தான் குடிச்சுதா? ஆமா, ரொம்ப இவ்வளவு கம்மி இவ்வளவு கம்மியில கூட்டி போய் அப்படியே கூட்டி போவாங்களோ மாட்டாங்களோ, ஆள் வந்து பிக்கப் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு உண்மையா பயந்துட்டு தான் போனோம். அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, அவங்க நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் போனோம். அந்த அளவுக்கு பயந்துட்டு போனோம். பட் கரெக்டா ஏர்போர்ட்ல ஷார்ப்பா இருந்தாங்க. அங்கேயே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. 1 ஹவர் முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க. எல்லாமே சூப்பராக அந்த பஸ் நாங்கள் போனது எல்லாமே ஏசி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்க திரும்ப அடுத்த கட்டமாக ஏதாவது உங்களுக்கு ஐடியா? துபாய் போகலான்னு பிளான் பண்ணி. துபாய் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க இதே ஸ்கீமில்? ஆமாம். சூப்பர். சரி, உங்கள் குட்டீஸ்லாம் வந்துருப்பாங்களா? அவங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. 8 பேர் குட்டீஸ்னால் நிறைய பேர் வந்தாங்க. 8 பேருக்கு மேலே வந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அவங்களாம் எப்படி உங்கள் ட்ராவல்ஸ் சமாளித்தாங்க? அவங்க எங்கே சமாளித்தாங்க? நாங்கள் தான் சமாளிச்சோம். நீங்கள் தான் சமாளிச்சிங்க. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க? அதெல்லாம் எதுவும் சொல்ல, நல்லா ஜாலியாக என்ஜாய் டைம் கொடுத்துட்டாங்க. 2-3 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்கன்ட்டு. அதே போல் எடுத்து ஒரு 1/2 ஹவர் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அவங்க மூஞ்சி காமிக்கல யார்கிட்டையும். கரெக்டாக வாங்க அப்படின்னு எதுவும் சொல்ல. அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு டைம் தெரியுது. ஒரு நேரத்தில் போய் இந்த இடம் பார்த்துட்டு வந்துடலாம் பசங்களோட போனேன் அப்படின்னு கரெக்டாக ஒரு இடம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களே வெயிட் பண்ணுறாங்க. அங்கே தான் பக்கம் இருக்காங்க. இல்லை, இப்போ உங்கள் நண்பர்களை இப்போ நீங்கள் ஓரளவு நமக்கு பார்த்தோன்னே ஆகா இவ்வளோதான் மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கணும் வந்திருக்கும்ல நமக்கு. இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா போயிருக்கலாமே. அது மாதிரி நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களா? இல்லை, அவரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அவரோட ஃப்ரெண்டும் வந்தாங்க சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். சரி, நெக்ஸ்ட் டைம் போகும்போது எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும். லாலகிரியாக உங்களை ரொம்ப ஹாப்பி பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப கண்டிப்பாக. டவுட் இல்ல? இல்ல, டவுட் இல்ல. நாங்க தமிழ்நாடு விட்டு தாண்டுனது இல்ல, போனது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல போனது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம்.
பாஸ்போர்ட் எடுத்ததுலேருந்து எல்லாமே அவங்க கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இல்லை இந்தியா இந்தியா சுற்றுப்பயண செலவில் நீங்கள் வெளிநாடு சுற்றி வந்திருக்கீங்களே அதான். ஆமாம் ஆமாம் அதுதான். ஆமாம் பாஸ்போர்ட் இது புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எல்லாருமே எடுத்தோம். அதுக்கான ஏற்பாடுலாம் இங்கே விசா பாஸ்போர்ட் விஷயங்கள்லாம் எல்லாமே அவங்களே அவங்க ஏர்போர்ட்டில் விட சௌரியங்கள் உங்களை கூட்டிட்டு போறது எல்லாமே அந்த பிக்கப் எல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக 2 மணிக்கு நைட் 2 மணிக்கு வந்து ஆமாம் சாரே வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அங்கே என்னென்ன என்ன பண்ணணும் இந்த மாதிரி மற்றவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் இவங்க அம்மா அப்பா போகும்போதும் அவர் வந்தார், ஃபேமிலியோடு வந்து விட்டுட்டு தான் போனோம். அதே மாதிரி நாங்கள் போகும்போதும் நைட் 1:30 வந்தார், 5:30 ஃப்ளைட் எங்களுக்கு, 1:30 சார் வந்து ஃபேமிலியோடு வந்து எல்லாமே சொல்லிவிட்டு கொடுத்துட்டு தான் போனார் டிக்கெட் எல்லாம். சரி இப்போ நீங்கள் அவங்க எப்படி இன்னும் உங்களை இன்ட்ராக்டில் இருக்காங்களா? அவங்கள வந்து திரும்ப ஒரு நட்பிரீதியாக அவங்கள பார்த்துட்டு இருக்காங்களா பேசுகிறாங்களா இல்லை வந்தமா கதை முடிஞ்சு போச்சுன்னு விட்ட போயிட்டா? இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்தோடனே கேட்டிருக்காங்க, ஃபோன் பண்ணி இவருக்கு தான் பேசுவாங்க, ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க எப்படி இருந்துச்சு அப்படிலாம் கேட்டாங்க. உண்மையாக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கூப்பிட்டுலாம் அவங்க மற்றவங்களாம் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஓகே போயிட்டு வந்தாங்க அப்படின்னு விட்டுருவாங்க, பட் இவங்க அந்த மாதிரி இல்லை. நல்லா இருக்கு சார், சூப்பர் சார், ஹாப்பி ரொம்ப. தேங்க்யூ 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 சார்.